ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க, இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மூணு, ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் நீள வாகில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சீசன்றதுனால உங்கள் கிட்டே இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் தேவையான அளவு. தேங்காய் ஜாஸ்தி போட்டாலுமே இந்த குருமாக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் ஒன்றும் ஜாஸ்தியானாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தேங்காய் அது கூட சேர்த்து போட்டு அரைக்கிறதுக்கு கரம் மசாலா ஐட்டம்ஸ், சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு மூணு நாலு ஏலக்காய், பட்டை, கடல் பாசி. இன்னும் இதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம. அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு காரம் இந்த பச்சை மிளகாய் தான், வேறு நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கலை. அதனால் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை. இந்த அரைக்கு கொடுத்துருக்குற இந்த தேங்காய், இந்த கரம் மசாலா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க, நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதில் கடுகு சீரகம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம், கடுகு வெடிச்சு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இப்போ வேகட்டும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்பவுமே வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா கரைஞ்சி வரணும். கொஞ்சம் கரைஞ்சி வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கலாம். தக்காளி வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதை வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கும் போதேவும் நம்ம பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், கண்டிப்பா போடணுன்றதெல்லாம் இல்லை. உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டாணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை முதல்ல இதில் சேர்த்துக்கிட்டு அதை வதக்கணும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். மீதம் கடைசியில் தூரத்துக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் இதை வதங்கிடும்.
இதோடையவும் நான் தேங்காய் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அரைச்சி வச்சிருக்கிறேன். எல்லாமே நைஸா கரம் மசாலா எல்லாம் சேர்த்து மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நைஸா இருக்கணும். குறைக்குறவன அரைச்சிடாதீங்க, அப்புறம் குருமா நல்லா இருக்காது, தண்ணி ஆயிடும். இந்த மாதிரி நைஸா அரைச்சி வச்சுக்கணும். இத இப்ப நம்ம போடலாம். இத இப்ப இத நல்லா பச்சை வாசனை போங்க, லேசா வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இதுல வேற நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கல. நம்ம அந்த தேங்காய் அரைச்சு வச்ச மிளகா மட்டும்தான் சேர்த்திருக்கிறோம். அதனால காரத்துக்கு ஏத்தவாறு போட்டுக்கோங்க, மிளகா கூடவோ குறையவோ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேசா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சத சேர்த்துக்கலாம். பச்சவாசனை போயிடுச்சு. இப்ப இதுல உருளைக்கிழங்கு 2 கேரட் போட்டு வேக வச்சத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த முழுசா இல்லாத மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. கொதி வந்துருச்சு. இதுல நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலன்னா திரும்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், இது கொதி வரட்டும். குருமா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், பூரிக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு கேரட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீதம் இருக்கிறத கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டுல இதுதான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம பூரிக்கு கிழங்கு மட்டும் பண்ணுவோம். இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் கூட 2 பூரியை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. சண்டே ஸ்பெஷல் இது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. பாய். மகாஸ் கிச்சன் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.